இந்த இயற்கை மருத்துவத்தினால எந்தெந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியும்? இயற்கை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா உடல் பருமன், சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், ஐபிபி, ஆஸ்துமா, ஜாயின்ஸ் பெயின், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உடலுக்கு மருந்துன்றதே தேவையில்லை. எப்போ அப்படின்னா, ஏன்னா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி நம்பர் ஒன்ல வந்து சர்க்கரை வியாதி இருக்கு. இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் இயற்கை மருத்துவம் மூலமா? சர்க்கரை நோய்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்தில் தலைவலியை விட ஈ சுலபமாக சரி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை. இப்போ சர்க்கரை நோய் வந்துட்டாலே இப்போ பெரும்பாலானவங்க சொல்கிறது என்னென்னா முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது, வேணால் கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இது எந்த வகையில் பாசிபிள்? அதான் எப்படி பாசிபிள் அப்படின்னா, இப்போ சர்க்கரை வியாதியில் இருக்கிறவங்க அவங்களோட வாழ்வியல் முறையை எப்படி மாற்ற, உங்களோட டயட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்க. காலையில் எழுந்தோடனே நான் டீ காஃபி குடிக்கிறேன், பசிக்குதோ இல்லையா ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி ஏதோ ஒரு மாவு பொருளை சாப்பிட்டுட்டு போவேன், ஆஃபீஸ் போயிட்டு ஒரு டீ காஃபி குடிப்பேன். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து டெஸ்க் ஜாப் பண்ணுறீங்க, 6-7 முறை இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயபிட்டிஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, 300-400 போயிட்டே இருக்கு, சுகர் கண்ட்ரோலே ஆகலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் பால் ஒரு முக்கியமான காரணம். இனிமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து மாட்டுப்பாலை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091-990-816-585-6. குமுதம் நேர்களுக்கு வணக்கம். இப்போ இருக்க பிரச்சனையில் சர்க்கரை வியாதி அப்படின்றதும் மிகப்பெரிய பிரச்சனைங்க. அந்த சர்க்கரை வியாதியால் இந்தியாவில் மட்டுமே பல பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இந்த சர்க்கரை வியாதியை எப்படி இயற்கை மருத்துவம் மூலமாக சரி பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நமக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க நேச்சுரோபதி டாக்டர் யுவபாரத் அவர்கள். வணக்கம் டாக்டர். இப்போது நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லப்படுற இயற்கை மருத்துவம் அப்படின்னா என்ன டாக்டர்? இயற்கை மருத்துவம் அப்படின்றது ட்ரக்லெஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. மருந்து, மாத்திரை, மூலிகை, கஷாயம் எதுவுமே இல்லாமல் சிகிச்சைகள் பண்ணுறது தான். இப்போது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ காட்டில் வந்து எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்ந்துட்டுருக்கு. அது வந்து 3 காரணத்தினால இறந்து போகும். ஒன்று பசி, சாப்பாடு கிடைக்காம பசினால் இறந்து போகும். இன்னொரு விலங்குக்காக இறையாகும் போது இறந்து போகும். வயசானால் இறந்து போகும். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் பல வியாதிகள் இறந்து போகிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து உணவு முறை, அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையும் மாற்றி நம்ம அவங்களுக்கு ஒரு அட்வைஸ், ஹோலிஸ்டிக்காக நம்ம அட்வைஸ் பண்ணுறது தான் இயற்கை மருத்துவம். ஓகே, இந்த இயற்கை மருத்துவத்தினால எந்தெந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியும்? இயற்கை மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா உடல் பருமன், சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், ஐபிபி, ஆஸ்துமா, ஜாயின்ஸ் பெயின், மைக்ரைன் ஹெட்டேக்கு, பேக் பெயின், சியாட்டிக்கா பேக் பெயின் சொல்லுவாங்க அது, அந்த மாதிரி ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி பல பிரச்சனைக்கு, பிசிஓடி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ஸு, குதிகால் வலி, வலி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் மருந்து, மாத்திரை, மூலிகை இல்லாமல் சரி பண்ண முடியும். அந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ், ஈவன் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் சீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் வகையான எல்லா விஷயங்களும் இயற்கையாக சரி பண்ண முடியும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன பல பிரச்சனைகளில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி தான் சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி நம்பர் ஒன்ல வந்து சர்க்கரை வியாதி இருக்குது. இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் இயற்கை மருத்துவம் மூலமாக? சர்க்கரை நோய்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அனுபவத்தில் தலைவலியை விட ஈ சுலபமாக சரி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை. சரிங்களா? ஸோ அதில் 2 வகை இருக்குது, Type 1 டயபெட்டிஸ், Type 2 டயபெட்டிஸ். அதாவது Type 1 பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு இன்சுலின் கணையம் வந்து சுத்தமாக வேலை செய்யாது, இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் தான் போட்டு ஆகணும். அதுக்கு வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, சொன்னால் நம்ப மாட்டேங்க, மாட்டுப்பால். மாட்டுப்பாலில் போவின் சீரம் பெப்டைடுன்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, அப்புறம் கேசின் ஒரு ப்ரோட்டீன், அது கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்களை அழிக்கக்கூடியது. முக்கியமாக நம்ம வந்து ஜெர்சி மாடு பால் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கணையுமே வேலை செய்யாமல் போயிடும். நீங்கள் நான் நிறைய குழந்தைங்கள என்கொயரி பண்ணியிருக்கேன், அவங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 1 கிளாஸ், சாயந்தரம் 1 கிளாஸ் கண்டிப்பாக குடிச்சிருப்பாங்க. அப்படி குடித்தவங்களுக்கு தான் டயபெட்டிஸே வரும் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்சுலினை நிறுத்த முடியாது, இன்சுலின் போட்டுட்டு தான் இருக்கணும்.
இந்த உணவு முறை, இந்த வெள்ளை சார்ந்த உணவுகள், வெள்ளை அரிசி, கோதுமை, பால், மைதா, சர்க்கரை இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, காட்டு யானம் இந்த மாதிரி அரிசி நம்ம கொடுக்கும்போது அதில் இருக்கிற மாவுச்சத்து முழுமையாக நமக்கு கிடைக்காம ஓரளவுக்கு மட்டும் கிடைச்சிட்டு மீதி நார்ச்சத்து தான் மீதி மோஷனில் நமக்கு வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி இந்த மாதிரி அரிசி வகைகளில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, செலீனியம் அப்புறம் குரோமியம். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குரோமியம், செலீனியம், ஜிங்க்கு இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிலையும் நட்ஸ்லையும் விதைகளில் இருக்குது. அந்த பம்ப்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, குக்கும்பர் சீடு, அப்புறம் பாதாமு, அக்ரூட்டு, கேஷ்யூ, பிஸ்தா, தேங்காய் இந்த மாதிரி நட்ஸ்லையும் சீட்ஸ்லையும் இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சத்து அவங்களுக்கு அதிகமாக தேவை. அந்த மாதிரி கொடுத்துட்டு சிறுதானியங்களும் இந்த பாரம்பரிய அரிசியும் கொடுத்துட்டு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இன்சுலினை கொடுத்து மேனேஜ் பண்ண முடியுமே தவிர 100% க்யூர் பண்ண முடியாது. ஸோ இனிமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து மாட்டுப்பாலை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் ப்ரோட்டீன் எப்படி கிடைக்கும், கால்சியம் எப்படி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் பேஷண்ட்டிட்ட என்ன திருப்பி கேட்பேன் அப்படின்னா, நீங்கள் குடிக்கிற பாலில் ப்ரோட்டீனும் கால்சியம் வரத்துக்கு மாடு எத்தனை கிளாஸ் பால் போய் குடிச்சது? ஸோ அது வந்து இயற்கை உணவு, தாவர உணவு சாப்பிட்டதுனால தான் அதுக்கு ப்ரோட்டீன் கால்சியம் கிடைச்சிது. பச்சை பில்லு மேய்ஞ்சிருக்கும் அந்த மாதிரி. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோட்டீன் கால்சியம் தாவர உணவில் இருக்குது, கால்சியம் குறிப்பாக கீரை வகைகளில் இருக்குது. நம்ம கீரை வகைகளும் அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, உளுந்து, கேழ்வரகு, எள்ளு இதில் நமக்கு தேவையான கால்சியம் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் சாப்பிட்லாம். இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, Type 2 Diabetes, அது வந்து அதுதான் 95% பாப்புலேஷனுக்கு இருக்கிறது டைப் 2 தான். டைப் 2 என்ன என்ன அப்படின்னா, மாத்திரை சாப்பிட்ட இப்போ சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாத்திரையோடு ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் டைப் 2. நீங்கள் மாத்திரை ஆரம்பித்து கொஞ்ச நாளில் இன்சுலின் வந்திருக்கும், அது கூட டைப் 2 தான். ஸோ டைப் 2 டயபெட்டிஸை முழுமையாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ரிவர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் சுகர் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அந்த அளவுக்கு, இப்போ 100, 100, 140 அந்த அளவுக்குள்ளே கொண்டு வரது தான் ரிவர்சல் அப்படின்ற. ஸோ முழுமையாக ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுதான் டாக்டர், இப்போ சர்க்கரை நோய் வந்துட்டாலே இப்போ பெரும்பாலானவங்க சொல்றது என்னன்னா, முற்றிலுமா குணப்படுத்த முடியாது, வேணா கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. ஆனால் நீங்க இப்படி சொல்றீங்க, இது எந்த வகையில பாசிபிள்? அதான், எப்படி பாசிபிள் அப்படின்னா, நம்ம என்ன சொல்றோம்னா ரிவர்ஸ் பண்ண முடியும் சொல்றோம். ரிவர்ஸ் எப்படி பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சுகர்ன்றது எப்படி சொல்கிறாங்க, பிளட்டில் வந்து அதிகமாக சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹை பிளட் சுகர்ன்றது நோயே கிடையாது, அது வந்து ஒரு அறிகுறி. எதனோட அறிகுறின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை இன்சுலின் செக்ரேஷன். நம்ம உடம்புல இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனால தான் ஹை பிளட் சுகரே வருது. ஸோ அது எப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு கார் பெட்ரோல் போடுறதுக்கு பங்குக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, டேங்கை ஃபுல் பண்ணிட்டீங்க, ஒரு 1.5 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, பெட்ரோல் பங்க்குக்கு போயிட்டு பெட்ரோல் ஊத்துன்னு சொல்கிறீங்க. அப்படியே அவர் ஊத்துனா என்ன ஆகும்? வெளியே ஸ்பில் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ இதை நீங்கள் உங்கள் உடம்புக்கு அப்படியே கம்பேர் பண்ணுங்க. ஒரு செல் இருக்குது, செல்லுக்குள்ள மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுல்லாக, குளுக்கோஸ் ஃபுல்லாக நிரம்பிருச்சு, அதுக்கு மேலே அங்கே இடம் இல்லை. இதனால் என்ன பண்ணுதுன்னா, இந்த செல்லு இன்சுலின் ரிசெப்டார்ஸ்ன்னு இருக்கும், அதாவது நம்ம சுகர் வந்து நம்ம செல்லுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்சுலின்ன்ற ஒரு சாவி கிடைச்சா மட்டும்தான் சுகர் உள்ளே போக முடியும், சுகர் தானாக உள்ளே போயிட முடியாது, இன்சுலின் தேவை. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா, செல்லை சுற்றி ஒரு சுவரை வந்து இது பண்ணும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணும். இப்போது செல் ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு, இப்போ பெட்ரோல் டேங்க் ஃபில் ஆன மாதிரி ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இந்த செல் என்ன பண்ணுதுன்னா, இன்சுலினை கிட்ட சேர்த்தா மட்டும்தானே நம்ம சுகர் உள்ளே வர முடியும். ஸோ இன்சுலினே நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இன்சுலினே ரெசிஸ்ட் பண்ணும், இன்சுலினே கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு ரெசிஸ்ட் பண்ணும், அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போது இன்சுலினை ரெசிஸ்ட் பண்ணுறதுனால இன்சுலினோட அளவும் ரத்தத்தில் அதிகமாகும். இன்சுலின் செல்லு வாங்காததுனால, இன்சுலின் செல்லுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிறதுனால பிளட் சுகரும் வெளியே நின்றுட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஹை இன்சுலின் தான் ஹை பிளட் சுகருக்கு முக்கியமான காரணம். இப்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் டிசீஸ், ஹை பிளட் சுகர் தான் சிம்டம். ஸோ அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம காரில் பெட்ரோல் டேங்க் வந்து ஃபில் ஆனது,
செல்லு கார்போஹைட்ரேட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. இப்படி தான் நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. கார்போஹைட்ரேட்ஸை ஃபில் ஆனதுக்கு காரணம் வெள்ளை அரிசியும் கோதுமை தான். ஏன் அப்படின்னா வெள்ளை அரிசியிலையும் கோதுமையிலையும் 80% சர்க்கரை இருக்குது. 80% சர்க்கரை இருக்கிற உணவு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அது ஜீர்ணாகும். ஒன்று வயலில் போயிட்டு வேலை செய்யணும், இல்லை ரொம்ப வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணும்போது ஜீர்ணாகும். நீங்கள் காலையில் டீ காஃபி எழுந்தோடனே சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். பசியே இருக்காது, ஆனால் இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னா ஃபேட் ஸ்டோரேஜ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க, அது உடம்புக்குள்ளே கொழுப்பை சேர்த்து வச்சுட்டே இருக்கும். ஸோ அப்போ இன்சுலினோட லெவல் அதிகமாக ஆக ஆக உடல் பருமனுக்கு முக்கியமான காரணமும் அதுதான், டயபெட்டிஸ்க்கு காரணமும் அதுதான். இப்போ சர்க்கரை வியாதியில் இருக்கிறவங்க அவங்களோட வாழ்வியல் முறையை எப்படி மாத்தலாம்? அதுதான், உங்களோட டயட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்க. காலையில் எழுந்தோடனே நான் டீ காஃபி குடிக்கிறேன், பசிக்குதோ இல்லையா ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி ஏதோ ஒரு மாவு பொருளை சாப்பிட்டுட்டு போவேன். ஆஃபீஸ் போயிட்டு ஒரு டீ காஃபி குடிப்பேன், அப்புறம் கரெக்டாக 1 மணி ஆச்சுன்னா பசிக்குதோ இல்லையோ லஞ்சு சாப்பிடுவேன், அப்புறம் ஈவினிங் வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸு சாப்பிடுவேன், நைட்டு 8 மணி ஆனால் இட்லி தோசையோ சப்பாத்தி சாப்பிடுவேன் அப்படின்னு உங்கள் டயட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்கும், இல்லைன்னா இனிமேல் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் டெஸ்க் ஜாப் பண்ணுறீங்க ப்ளஸ் அதிகப்படியான இப்போது நீங்கள் ஒரு காலையில் காஃபி குடிச்சிங்க, இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சது, இட்லி தோசை சாப்பிட்டீங்க, கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற உணவு இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும், மறுபடியும் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு டீயோ காஃபியோ குடிக்கிறீங்க, இன்சுலினோட லெவலு காலையிலேருந்து நைட் வரைக்கும் இப்படியே தான் போயிட்டுருக்குமே தவிர அது இறங்கு முகமாகவே இருக்குது. ஸோ அதிகப்படியான இன்சுலின் போக போக செல்லு ரிஜெக்ட் பண்ணும், இன்சுலின் வேண்டாம், இன்சுலின் இருந்தால் இன்சுலினை நான் வாங்கிட்டேன்னா சுகரை உள்ளே விடணும் அப்படின்றதுனால ரெசிஸ்ட் பண்ணும். அதனால் இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுக்கு காரணம் நம்மளோட உணவு பழக்கம் தான். இத்தனை முறை வந்து நம்ம இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்ணவே கூடாது. காஃபிக்கு ஒரு முறை சுரக்க ஆரம்பிச்சிடும், சாப்பாடு ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு காஃபி டீ இல்லை ஸ்நாக்ஸ்ன்றது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு சமம். இன்சுலின் ஏன் சுரக்க ஆரம்பிச்சிருது? ஸோ இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து டெஸ்க் ஜாப் பண்ணுறீங்க, 6-7 முறை இன்சுலினை ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயபெட்டிஸ் வந்துடும். ஸோ அவங்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தவுடனே தண்ணியை வந்து ஒரு 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் குடிச்சிட்டு அடுத்து பசி வர வரைக்கும் எதையுமே சாப்பிடக்கூடாது, ஈவன் டீ காஃபி கூட குடிக்கக்கூடாது. ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் அங்கே போனால் சாப்பிட முடியாது அப்படின்றதுனால இங்கே சாப்பிட்டுட்டு போயிட்டிங்கன்னா டயபெட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அது ஒன்று. ஏன்னா பசிக்காமல் ஜீர்ணம் ஆகாது. அது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறளில் அது அதுக்கு சுகருக்கான உடல் பருமனுக்கான தீர்வே அதில் ஒரு குரல்லே முடிஞ்சிருக்கும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உடலுக்கு மருந்துன்றதே தேவையில்லை. எப்போ அப்படின்னா முன் வேலை சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆன பின் அதனால் அதில் இருக்கிற சத்தெல்லாம் ஜீர்ணம் ஆன பிறகு அதனால் இருக்கிற அதனால் ஏற்பட்ட கழிவுகள் வெளியே போன பின்பு பசின்னு ஒன்று வரும், அதை உணர்ந்து சாப்பிடு அப்படின்றது தான் அந்த குரலோட மீனிங். இதை ஒன்றே ஒன்று ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் பருமன் சுகரு பிபி ஃபேட்டி லிவர் எதுவுமே வராது. ஸோ நிறைய பேர் அது பண்ணாதனால தான் காலையில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் இட்லி தோசை சாப்பிட்றது, மறுபடியும் தேவையே இருக்காது டீ காஃபி சாப்பிடுவாங்க, லஞ்சு 1 மணிக்கு ஆனால் சாப்பிட்றணும் அப்படின்ற ஒரு இதில் சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த பழக்க வழக்கமும் அப்புறம் இந்த 5 வகையான வெள்ளை உணவுகள், அரிசி கோதுமை வெள்ளை அரிசி கோதுமை பால் மைதா சர்க்கரை தான் முக்கியமான காரணம் டயபெட்டிஸ்க்கும். அது மட்டும் இல்லாமல் பழக்க வழக்கங்கள், அதாவது பசிக்காமல் சாப்பிட்றது, மென்று சாப்பிடாமல் வேகமாக சாப்பிட்றது, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது, அப்புறம் நைட்டில் லேட்டாக சாப்பிட்றது, இதுதான் உணவு ஒரு காரணம், 5 வகையான உணவு ஒரு காரணம், இந்த பழக்க வழக்கங்கள் காரணம் பசிக்காமல் சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள் காரணம், நைட்டு வந்து சீக்கிரம் தூங்காதது ஒரு காரணம், உடற்பயிற்சி செய்யாதது ஒரு காரணம், விட்டமின் டி குறைபாடு இருந்தாலும் சுகர் வரும். சுகர் வரும் அப்படின்னா சுகர் வேல்யூஸ் நமக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா சுகர் அதிகம் ஆகிறதுக்கு காரணம் விட்டமின் டி குறைபாடு. இப்போ இந்த விட்டமின் டி க்கு வந்து சன்லைட் மட்டும் தான் சொல்வீங்களா இல்லை? ஆமாம், சன்லைட் எக்ஸ்போஷர் இருந்தாலே போதும். அது நிறைய பேர் நான் வெயிலில் தான் நடக்கிறேன், வெயிலில் தான் பைக்கில் போகிறேன் அப்படின்னா நமக்கு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக கவராக இருக்கும்போது நமக்கு முழுமையாக அது கிடைக்காது. உட்காந்து ஒரே இடத்துல
மினிமம் க்ளோத்ஸில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா விட்டமின் டி நமக்கு தேவையானது கிடைக்கும். விட்டமின் டி என்ன பண்ணோம் அப்படின்னா செல்லோட சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும். இன்சுலின் ரிசெப்டார்ஸையும் குளுக்கோஸோட உள்ளே போகிற அந்த சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குரோமியம் ஜிங்க்கு செலீனியம் அயர்ன் ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் வந்து தேவை. இந்த சத்தெல்லாம் நட்ஸு தேங்காய் இந்த மாதிரி இதில் தான் அதிகமாக இருக்குது. சீட்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லப்படுற இந்த நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டீ காஃபி குடிக்கக்கூடாது. டீ காஃபி குடிக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கிளாஸ் வந்து குடித்து முடிச்சோன்னே கரைப்படியும். அதே மாதிரி தான் நம்ம வயிறும் கரைப்படியும் போது அந்த முக்கியமான சத்தெல்லாம் உள்ளே போகாமல் வெளியே வந்துடும், மோஷன் வழியாக வெளியே வந்துடும். இந்த டீ காஃபி பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனை தவிர வேறு எந்த விலங்கும் சாப்பிடாது. அதனால தான் எந்த டீ எஸ்டேட்டுக்கும் ஃபென்சிங் கிடையாது. ஒரு ஆடு மாடு போயிட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு ஃபென்சிங் போட மாட்டாங்க. ஸோ அப்போது அந்த கரைப்படுகிற தன்மை அதில் இருக்கிறதுனால தான் நமக்கு சத்துக்கள் கிடைக்காம இன்றைக்கி ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கவங்களும் சுகர் பேஷண்ட்டு யாருமே டீ காஃபி எடுக்காமல் இருந்தால் நல்லது. இப்போ நீங்கள் டீ காஃபி அப்படின்னு பேசுகிறனால சொல்கிறேன், இப்போது சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க அது தெரியும், ஆனால் டீ காஃபி போடும்போது இல்லை சக்கரை போடாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க. இதில் ஒரு கரெக்டான மெத்தட் தான் ஒரு டீ காஃபியில் அந்த டீயோட டிகாஷனும் சரி பாலும் சரி ஒயிட் சுகரும் சரி மூணுமே கெடுதல் தான். அந்த மூணுத்தில் மூணும் சாப்பிடாமல் ஒன்று சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கெடுதல் அப்படி தான் பார்க்கணுமே தவிர பாலும் ஒரு முக்கியமான காரணம். சுகர் வந்து வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் பால் சொல்லலாம். பால் மட்டும் இல்லாமல் பால் சார்ந்த பொருட்கள் பன்னீர் பட்டர் சீஸ் ஐஸ்கிரீம் அது ஏன் என்ன காரணம்னா அந்த ஐஜிஎஃப்ன்ற ஒரு ஹார்மோன் அப்புறம் டிஎன்எஃப் டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அதெல்லாம் இன்ஃப்ளமேஷனை தூண்டி விடும். ஸோ சுகருன்றது ஒரு வகையான இன்ஃப்ளமேஷன் தான். ஸோ அதுக்கு இந்த பாலில் இருக்கிற ஹார்மோன்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் பால் சார்ந்த உணவுகள் தயிர் மோரும் பிரச்சனை இல்லை, அந்த கெடுதலான ஹார்மோன்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் ஆகிரும். ஸோ தயிர் மோரும் எடுத்துக்கலாம். இந்த டைரெக்டாக பால் குடிக்கிறது சுகர் இல்லைன்னா உண்டு பண்ணும், சுகர் ஆல்ரெடி இருக்குன்னா அதனோட வேல்யூ அதிகப்படுத்தும். இப்போது 300-400 போயிட்டே இருக்குது சுகர் கண்ட்ரோலே ஆகலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் பால் ஒரு முக்கியமான காரணம், கோதுமை சப்பாத்தி ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி நிறைய பேர் சுகர் பேஷண்ட் புரிஞ்சு வச்சுருக்கிறது சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் குறையும் அப்படின்றது அப்படியே தப்பான ஒரு விஷயம். 80களுக்கு முன்னாடி இருந்த கோதுமை வேறு, இப்போ நம்ம சாப்பிட்ற கோதுமை வேறு. இப்போ கிடைக்கிற கோதுமை சாப்பிட்டா கண்டிப்பாக சுகர் வரும். ஓகே, இப்போது சர்க்கரை வியாதிக்காக உங்ககிட்ட வரவங்களுக்கு இயற்கை மருத்துவம் ரீதியாக என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிப்படை அவங்களோட உணவு தான் மாற்றுவோம். அவங்கள ட்ரீட்மெண்ட்ன்றதை விட நம்ம எஜுகேட் பண்ணுறதுல தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அந்த வெள்ளரிசி கோதுமை மாற்றிக்கவே முடியாது, ஏன்னா அது இல்லாமல் நாங்கள் எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு புரிய வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு ரிசல்ட் காட்டும்போது ரொம்ப 3 மந்த்ஸ் அதாவது இப்போது உங்களுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா டயட்டை மாற்றிட்டிங்கன்னா 3 நாளில் ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ 30க்கு மேலே தாண்டும்போது அதுக்கேற்ற டைம் எடுக்கும். நீங்கள் மாத்திரையே சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறது ஈஸி. ரொம்ப நாளாக நான் மாத்திரை சாப்பிட்டுட்டேன் இன்சுலின் போடுறேன்னா அதுக்கேற்ற டைம் ஒரு 5-6 மாதம் ஆகும். ஆனால் Type 2 diabetes அப்படின்றது கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை தான். ஸோ அதனால் உணவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலையில் அவங்கள தேங்காய் பாலும் கொஞ்சம் பாதாம் வால்நட்டு ஒரு ஆப்பிள் இல்லை ஒரு வாழைப்பழம் அன்னைக்கு என்ன வீட்டில் பழம் இருக்கோ அதை போட்டு அடித்து குடிச்சிட சொல்லும். அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வயிறு நிறையாது, பசி போயிடும், சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்காது. உங்களுக்கு வந்து மாவு பொருளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா மட்டும்தான் சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்காது. பட் அதை மட்டும் குடிச்சிட்டு மதியானம் வந்து சிறுதானியம் நிறைய காய்கறி. இப்போ நம்ம நிறைய ரைஸு கொஞ்சமாக பொரியல் சாப்பிட்டு தான் நம்ம பழக்கம், இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணும். பொரியல் அதிகமாக கொஞ்சமாக ரைஸு இப்படி ரிவர்ஸ் சாப்பாடை ரிவர்ஸ் பண்ணும்போது டிசீஸ் டயபிட்டிஸும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ நைட்லேயும் கொஞ்சம் காய்கறி எடுக்க சொல்லுவோம், பாயில்டு வெஜிடபிள்ஸாவோ இல்லை சூப்பாக குடிக்க சொல்கிறது அந்த மாதிரி பண்ணிவிட்டு கம்பு ராகி இந்த மாதிரி சிறுதானியத்தில் இட்லி தோசை பெசரட்டு இந்த பச்சை பயிரில் செய்கிற தோசை அந்த மாதிரி சாப்பிடும்போது 3-6 மந்த்ஸ் கண்டிப்பாக Type 2 diabetes ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்ன உணவு பழக்க வழக்கங்கள் வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் செட் ஆகுங்களா? ஆமாம், எல்லா ஏஜ் குரூப்பும் யார் வேணால் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் இருக்கும்.
அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வில்லிங் இருக்கணும். உடல் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம், சுகர் வந்து நான் இயற்கையாக கண்ட்ரோல் வச்சுக்கணும், அப்புறம் சுகர் சார்ந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது பாதை எரிச்சல், அப்புறம் கால் கருப்பாயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் கேங்க்ரைன் ஃபார்ம் ஆகும், கால் புண்ணான ஆறாது, இந்த மாதிரி சிக்கல்லாம் நமக்கு வேண்டாம். இயற்கையாக நம்ம ஆரோக்கியமாக கடைசி வரையும் இருக்கணும்ட்டு நினைக்கிற யாராக இருந்தாலும் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த டைமில் அவங்க இயற்கை மருத்துவத்தை நாடி வந்தாங்க அப்படின்னா அவங்களோட சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா? எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் ட்ரீட் பண்ண முடியும். நானே வந்து 600லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணோம் டயட்டு. இப்போ இன்சுலின் போடுறாங்க, 600 சுகர் இருக்குது அப்படின்னா அவங்கள ஃபாஸ்டிங் போடக்கூடாது. நாங்கள் அதுக்கு ஜூஸ் ஃபாஸ்டிங் கொடுப்போம். ஈவன் டயபெட்டிஸ் வந்து அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இல்லை மாத்திரையில் இருக்காங்கன்னா தைரியமாக ஃபாஸ்டிங்கில் போடுவோம். அதே வந்து இன்சுலின் போட்டுட்ருக்காங்க, ரொம்ப வருஷமாக இருக்குது, நிறைய 400-500 இருக்குன்னா அவங்கள ஃபாஸ்டிங்கில் போடக்கூடாது, சாப்பாடு கொடுத்தே அவங்கள குணப்படுத்த முடியும். ஸோ அது என்ன அப்படின்னா அவங்களோட டைம் ஃப்ரேம் தான், அவங்களோட வயசு என்ன, அவங்க எத்தனை வருஷமாக மாத்திரை சாப்பிட்ருக்காங்க, எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, இதை சார்ந்து தான் அந்த ரிவர்சலோட டைம் வந்து டிசைட் ஆகும். இப்போ ஆல்ரெடி அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க என்ன மாதிரியான ஃபாலோஅப்ஸ்லாம் பண்ணால் அது வராமல் தவிர்க்கலாம்? இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு இருந்தால் நமக்கு கண்டிப்பாக வரணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. ஜெனட்டிக்ஸ் வந்து 6-10% தான் வேலை செய்யும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம நம்மளோட லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இருந்தது அப்படின்னா, நான் என்ன சொல்லணும் அப்படின்னா டிசீசஸ் ஆர் நாட் ஹெரிடிட்ரி, நோய் வந்து அவங்ககிட்டருந்து வந்ததில்லை, ஹேபிட்ஸ் ஆர் ஹெரிடிட்ரி, பழக்க வழக்கங்கள் தான் அவங்ககிட்டருந்து வரும். இப்போது அவங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பிட்றாங்க, டீ 2-3 முறை குடிக்கிறாங்க, நம்மளும் அதே பார்த்து காப்பி அடிக்கிறோன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையோட நமக்கு அதிகமாக வரும். ஏன்னா இன்றைக்கி மன அழுத்தம் ஜாஸ்தி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னும் போது அதிகம் ஆகும். ஸோ அப்போது அடிப்படை மாற்ற வேண்டியது மாவு பொருள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. மாவுன்னா குறிப்பாக வெள்ளை அரிசி கோதுமை மைதா, இதை சார்ந்த உணவு எடுக்கலை அப்படின்னாலே நீங்கள் சுகரை வந்து வராமல் தடுத்துக்க முடியும். காய்கறியை வந்து நிறைய சாப்பிடணும், ஏன்னா வெள்ளை அரிசி கோதுமையும் 80% சர்க்கரை அளவு இருக்கிற ஒரு உணவுப் பொருள். இதே சிறுதானியங்கள் கம்பு ராகி சோளம் சாமை திணை 50-60% இருக்கிற ஒரு உணவுப் பொருள். தேங்காய் பாதாம் வால்நட்டு முந்திரி பிஸ்தா காய்கறி இது எல்லாமே 15% சுகர் இருக்கிற சாப்பாடு. நீங்கள் சுகர் இல்லாத சாப்பாடே கிடையாது, பாவக்காயிலையும் சுகர் இருக்குது, அந்த அளவு தான் முக்கியம். 15% இருக்கிறத நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். 50% கொஞ்சமாக எடுத்துக்கலாம், 80% எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி தான் நம்ம ரிவர்சல் ப்ரோக்ராமே பிளான் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ இயற்கை மருத்துவம்னா என்ன, இதில் சர்க்கரை வியாதியில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான ஃபுட்லாம் ஃபாலோஅப் பண்ணணும், அதுவும் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் கேள்விப்படுறோம். ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு 0091-991-816-585-6